ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ். நான் உங்கள் முத்துக்கருப்பணசாமி. சமீப காலமாக சோசியல் மீடியாவையே கலங்கடிச்சிட்டு இருக்கிற ஒரு க்ளோஸ்டு கிரைம் கேஸை பற்றி தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, 7 இயர்ஸ் பேக் எலிசா லேம்ங்கிற ஒரு கனடா கேர்ள் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ட்ரிப் போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த பட்ஜெட் ஹோட்டலான சிசில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணி ஒரு டூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 வீக்ஸுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலில் இருக்கிற வாட்டர் டேங்கரில் பணமாக இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நடந்த உண்மைகள் என்ன? ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எலிசா லேம்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் செட்டில் இருக்கிற ஒரு சைனீஸ் பேரண்டோட பொண்ணு தாங்க இந்த எலிசா லேம். இவங்க வந்து 21 வயசு ஆகுது இவங்களுக்கு. இவங்க வந்து அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காங்க. இவங்க எக்ஸாம்ஸ்லாம் முடித்த உடனே ரொம்ப டயர்டாகிடுறாங்க, ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற கலிஃபோர்னியாவுக்கு ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போகிறாங்க. அங்கே ட்ரிப் போயிட்டு அந்த டவுன்டவுன் லாஸ் ஏஞ்சல்ஸ்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. பட்ஜெட் ஹோட்டல் வேணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சிசில்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஓகேங்க, இப்போ ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அந்த ஹோட்டல் செஸ்ஸில் பற்றி நம்ம பார்க்கலாம். 1927 இந்த ஹோட்டலில் ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 4-5 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1931 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இன்சிடென்ட்டுக்கு மேலே நடந்திருக்கு. அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மர்டருக்கும் சூசைடுக்கும் பேர் போன ஹோட்டல்னு சொல்கிறாங்க. அந்த நடந்த 25 இன்சிடென்ட்டில் ஒரு 2 இன்சிடென்ட் பற்றி சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 1960 ஒரு 6th floorலேருந்து ஒருத்தர் ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணலான்னு அட்டன் பண்ணுறாரு. சூசைட் அட்டன் பண்ணும்போது கீழே ஒருத்தர் நடந்து போயிருக்காரு, அவர் மேலே ஜம்ப் பண்ணி 2 பேருமே ஸ்பாட்டில் டெட்டு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1991 ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு சீரியல் கில்லர் நிறையா கொலைகளை பண்ணிவிட்டு அங்கே போய் எஸ்கேப் ஆகலாமே அப்படின்னு போயிட்டு அங்கே ஒரு ரூம் போட்டு உள்ளே தங்கியிருந்திருக்காரு. இது என்ன பண்ணிட்டாங்க அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க போலீஸும் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ ஸ்டாஃபு, யார் யாரெல்லாம் காமிச்சு கொடுத்தீங்களோ எல்லாரையும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு அந்த சீரியல் கில்லர் போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் விட ஒரு கொடுமை என்னென்னா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது அங்கே ஸ்டே பண்ண போனாங்கன்னா அங்கே போகாதீங்க, நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஹோட்டலில் தான் நம்ம எலிசா லேம் வந்து ஜனவரி 31 போயிட்டு ஸ்டே பண்ணுறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் வந்து சைனீஸுங்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட கல்ச்சர் தாங்க இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து இவங்க பொண்ணு கூட வந்து ஃபோனில் டெய்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதோ பிரிட்டிஷ் அமெரிக்கனாக இருந்தால் குழந்தைங்க கூட அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. ஸோ இவங்க சைனீஸுங்கிறதுனால டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த எலிசா லேமும் ஒரு 2 நாள் கண்டினியூஸாக ஃபோன் வந்து பேசியிருக்காங்க. அடுத்து 3வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எலிசா லேம்லேருந்து கால் வரலை. அவங்களும் அங்கேருந்து அந்த பக்கம்ருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்துச்சு. பேரண்ட்ஸ் உடனே ஷாக் ஆகிட்டு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்தே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸோ கனடாவிலிருந்து அவங்களும் கிளம்பி நேராக அந்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது இன்டர்நேஷ்னல் கேஸ் இல்லையா, உடனே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ போலீஸ் மோப்பன் ஆகி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஹோட்டல் போயிட்டு ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ரூமு, அவங்க தங்கியிருந்த ரூமு, அதுக்கப்புறம் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் மொட்டை மாடி, வாட்டர் டேங்க், பக்கத்தில் இருக்கிற ஏரியா, எல்லா ஏரியாவும் போயிட்டு மோப்பன் ஆகி வச்சுட்டு சுற்றி பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. ஸோ இது எதுவுமே தெரியாமல் கடைசியாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு போலீஸே, சரி கடைசியாக அந்த சிசிடிவி கேமராவில் என்ன தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமேனு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு பார்க்குறாங்க. அது ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி அந்த எலிசா லேம் வந்து அதில் போயிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படி என்ன தான் அந்த வீடியோவில் இருக்குது, இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன், அப்படியே பாருங்களேன். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க.
அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப வேகமா லிப்டுக்குள்ள போவாங்க, எல்லா பட்டனையும் இருக்கிற ஒரு 6-7 பட்டனையும் எல்லாத்தையும் அமுத்துவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு வெளியே வந்து நிப்பாங்க, வெளியே வந்து யாரு கூடயோ பேசுவாங்க, ஆனா பார்த்தா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை பார்த்து ஒரே போலீஸே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க இது வந்து அந்த பொண்ணு வந்து பேய் கூட பேசுச்சு, ஸோ வந்து இல்லை அந்த பொண்ணோட உடம்புல பேய் இருந்தது, ஸோ இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு, எங்கேயுமே ரிசல்ட் கிடைக்கல. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சுங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் இருக்கிற ஒரு குரூப்பு ப்ளஸ் ஒரு ரிசப்ஷன் இந்த மாதிரி கேன்டீன் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தண்ணி பைப்பில் வந்து வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக வந்தது, ப்ரெஷர் கம்மியாக வருது அப்படின்னு ஒரு சில பேரும், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே சரியில்லையே, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு ஒரு குரூப்பும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. உடனே மெயின்டெனன்ஸும் கேஸ்வலாக ஓகே பார்த்துடலாம், இது மாதிரி எத்தனை கேஸை பார்த்துருக்கோம், நிறைய டைம் வந்து தண்ணி வராமல் இருந்திருக்கு, சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நார்மலாக அவங்க சரி பண்ணுறதுக்காக போகிறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க, அந்த மாடிக்கு அவங்க சரி பண்ண போகும்போது அந்த டோர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டெலாம் போட்டு லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலோட ஸ்டாஃப் மட்டும்தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி மேலே போக முடியும். சப்போஸ் வேறு யாராவது போனாங்கன்னா அது அலாரம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அந்த ஹோட்டலில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பாஸ்வேர்டு இல்லை கீழாம் போட்டு ஓப்பன் பண்ணி நேராக மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் ரூம் அதாவது கேன்டீன் மெஸ் இவங்களுக்கெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து தான் அந்த தண்ணி வருது. ஸோ அந்த வாட்டர் டேங்கை போய் நம்ம எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு போயிட்டு அந்த வாட்டர் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிசாலம் வந்து அங்கே பணமாக மறந்துட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் கேஸ் இல்லையா, உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த டேங்கையே உடச்சி தான் எடுத்து அந்த பாடியை எடுக்கிறாங்க. ஸோ அந்த பாடி எடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் இவங்களுக்குலாம் என்கொயரி பண்ணுறாங்க, எப்படிப்பா இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படிலாம் கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, தெரிஞ்சுருந்தாங்க சொல்லியிருப்போம், ஈவன் அப்படி இருந்தால் நீங்கள் மோப்பன் ஆகி எல்லாம் கொண்டு வந்தீங்களே 2-3 டேஸ்க்கு முன்னாடி, அதனால் கூட கண்டுபிடிக்க முடியல இல்லையா, அதனாலேயே முடியாதப்போ நாங்கள் எப்படி இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சரி உடனே அந்த பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப திடுக்கிடும் உண்மையில வெளியே வருதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இறந்ததுக்கு ரீசன் வந்து பைபோலார் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி கேஸை ஃபைனல் பண்ணுறாங்க. பைபோலார் டிஸார்டர் டிசீஸ் இருக்கிறவங்க எப்போவுமே ஹியூஜ் டிப்ரெஷனில் தான் இருப்பாங்களாம். ஸோ இந்த டிசீஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணி இறந்துருக்காங்கிற ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. என்னதான் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் நியாயமான சந்தேகங்களை வெளிப்படுத்தினாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃப்ளோருக்கு ஹோட்டல் ஸ்டாஃபை தவிர யாருமே போக முடியாது, ஃபுல்லாக பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த பொண்ணு டாப் ஃப்ளோருக்கு எப்படி போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டாங்க. அது மாதிரி அப்படியே டாப் ஃப்ளோர் போயிருந்தாலுமே அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேங்க் மூடி ஒரு 15 கிலோ இருக்கும், அதை எடுத்துட்டு அதுக்குள்ளே டெப்த்தாக இருக்கும் டேங்க், அதுக்குள்ளே போய் விழுந்துட்டு மறுபடியும் டேங்க் எப்படி மூடி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களை வந்து சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் கேட்டாங்க. இதுக்கும் ஒரு ரிசல்ட் வச்சுருந்தாங்க. இது போலீஸ் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மாடிக்கு போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, ஃபயர் எக்ஸிட் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ ஃபயர் எக்ஸிட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டாப் ஃப்ளோருக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த ஃபயர் எக்ஸிட் வழியாக தான் உள்ளே நுழைஞ்சி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு அதே தான் விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எது எப்படியோங்க, இந்த மாதிரி ஒரு சீரியஸான டிசீஸ் இருக்கிற ஒரு பொண்ணை தனியாக விடாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பத்திரமாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஸோ இந்த எலிசாலம் இப்போ நம்ம உயிரோடு இருந்திருப்பாங்க. இதுதாங்க உண்மை. ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வாரம் ஸ்பெஷல் சப்ஜெக்டோட மீட் பண்ணலாம். பை பாய்.